Hi guys, welcome back to our channel. So, innellarnde ellarume vandu teaching practice vandu poga start pannirundirpinga. Okay va? So, vandu ipa ellarume ungalaoda observation period la vandu irupinga. Okay va? So, unga guide teacher vandu neenga observe panni adha vandu or record observation record kana or time la vandu irupinga. Okay va? Idhu vandu innor 1 week ku vandu nadakkum. Sila schools la vandu sila guide teachers vandu observation la theve illa, neenga direct lesson start pannunga appdin kuda vandu enna senjiruvaanga appdina sollirpaanga. Okay va? So, andha maadhiri sollirukanga appdina நீங்கள் வந்து நாளிலேருந்து லெசன்ஸ் நடத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து என்னென்னா, இந்த ஒரு வீடியோ பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் உங்கள் கிளாஸை வந்து நீங்கள் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? நீங்கள் என்ன மேஜராக இருந்தீங்கனாலும் சரி, பிளாக் போர்டை வந்து கட்டாயம் வந்து என்ன செய்யணும்னா நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? மோஸ்ட்டாக தமிழ் மேஜரும் இங்கிலீஷ் மேஜரும் வந்து பிளாக் போர்டு அவ்வளோவா யூஸ் பண்ணி பழகியிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சால் பிளாக் போர்டை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அதை வந்து உங்கள் கைட் டீச்சர் வந்து கட்டாயம் பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் போன உடனே உங்கள் மேஜர் என்னவோ அதை எழுதி போட்டுருங்க. எழுதி போட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து இன்னும் நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிக்கல அப்படின்னா அது இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு, ஸோ வந்து நீங்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிடணும் அப்படின்னா உங்கள் கிளாஸஸை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓகேவா? இதுக்கு முன்னாடியே வந்து என்னென்னா, எது வரைக்கும் போர்ஷன்ஸ் நடத்திருக்காங்கன்றதையும் நீங்கள் எது வரைக்கும் நடத்தி கொடுத்துட்டு போகணும் அப்படின்றதையும் வந்து உங்கள் கைட் டீச்சர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சில கைட் டீச்சர்ஸ் நீங்கள் போர்ஷன் முடிச்சுட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் ஒன்றரை டேம் இருந்தாலும் சரி, ரெண்டு டேம் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து போர்ஷன்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து உங்கள் கைட் டீச்சரோட வந்து டிஸ்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் திங் என்ன அப்படின்னா, கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மோட்டிவேஷன் வந்து கொடுக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? இந்த மோட்டிவேஷன் வந்து நீங்கள் கொடுக்குறீங்களான்னு உங்களுக்கு கமிஷன் அன்றைக்கும் செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இப்போலேருந்தே அதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, உங்கள் ப்ராக்டிஸில் வச்சுக்கோங்க. ஓகேவா? மோட்டிவேஷன் அப்படின்றது வந்து ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு செகண்ட் பீரியட் போகிறீங்க, ஒரு ஃபோர்த் பீரியட் போடுறீங்க அப்படின்னா, ஒரு கண்டினியூஸாக வந்து ஒரு பிரேக் இல்லாமல் என்ன செய்வீங்கன்னா, நீங்கள் அடுத்த கிளாஸுக்கு போவீங்க. மொதல் வேறு சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் வந்திருப்பாங்க. அடுத்து நீங்கள் உடனே உள்ளே போகிறப்ப அந்த பிள்ளைங்களுடைய மைண்ட் வைஸ் வந்து என்னென்னா, ஒரு அட்ராக்ஷனே வந்து என்ன செய்யாதுன்னா அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் வந்து சின்னதாக வந்து ஏதாவது நீங்கள் நடத்து போகிறதுக்கு ரிலேட்டடாக வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு குட்டியாக ஸ்டோரி மாதிரி அவங்களுக்கு சொல்லி அவங்கள வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஒரு 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 இன்வால்மெண்ட்டை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த கிளாஸுக்கு வந்து நீங்கள் கொண்டு வரணும். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா, நீங்கள் செகண்ட் டே தேர்ட் டேலாம் போகிறப்ப என்ன செய்ய ஆரம்பிச்சிடலாம்னா, ஃபஸ்ட் டே நீங்கள் நடத்திருப்பீங்க பார்த்தீங்களா, அதையே வந்து என்ன செஞ்சிடலாம்னா கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ கொஸ்டின்ஸ் கேட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பிரிஸ்க் ஆகிடுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டே போகிறப்ப மட்டும் ஏதாச்சும் ஸ்டோரி மாதிரி அப்படி ஏதாவது வந்து சொல்லிக்கோங்க. செகண்ட் டே தேர்ட் டேலாம் நீங்கள் ரெகுலர் கிளாஸஸ் போகிறப்ப முன்னாடி நாள் நீங்கள் என்ன நடத்துனீங்களோ அதுலேருந்து ஒரு ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் யாரையாவது எழுப்பி கேட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு அட்டென்ஷன் வந்து வந்துடும் கிளாஸில். ஓகேவா? அது இருக்குதான்னு கட்டாயம் பார்ப்பாங்க. ஓகேவா? மூணாவது, ஓகேவா? மூணாவது, அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் என்ன நடத்த போகிறீங்கன்றதை வந்து போர்டில் வந்து எழுதி போடணும். எழுதி போட்டு அதோட இன்ட்ரடக்ஷனை வந்து கொடுத்து முடிச்சிடணும். ஓகேவா? கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக லெசன்ஸ் வந்து நடத்த ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? நீங்கள் மட்டுமே வாசித்து வாசித்து வந்து என்ன செய்யாதீங்கன்னா, தயவு செஞ்சு லெசன் எடுக்கவே எடுக்காதீங்க. ஸ்டூடெண்ட்ஸை வாசிக்க சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அப்போ தான் வந்து ஒரு ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து ரெண்டு சைடுமே இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸை வாசிக்க சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா இது பண்ணலாம். இதுக்கு இடையில் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த டவுட்ஸ் வந்துச்சு உங்களுக்கு அந்த பாயிண்ட்டில் தெரிஞ்சிச்சுன்னா ஹெசிடேஷன் இல்லாமல் சொல்லி கொடுங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா எந்த வகையிலையும் அந்த பிள்ளைங்க முன்னாடி மூஞ்சி காட்டாதீங்க. ஓகேவா? ஸோ வந்து எனக்கு டைரெக்டாகவே சொல்லிடுங்க. ஓகேவா? எனக்கு தெரிலப்பா, நான் ரெஃபர் பண்ணிட்டு வந்து நான் சொல்லித்தரேன் அப்படின்னு வந்து சொல்லிடுங்க. ஓகேவா? ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து எப்போவுமே ஸ்மூத்தாக இருக்கணும். அதை வந்து கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் போக நீங்கள் கிளாஸை வந்து வைண்டப் பண்ணி முடிக்கிறது ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு முன்னாடியே வைண்டப் பண்ணி முடிச்சிருங்க. ஓகேவா? ஏன்னா வந்து பெல் டு பெல் வந்து என்றைக்குமே நடத்தாதீங்க, அது நல்லாவே இருக்காது. அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உங்கள் மேலே இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடும். ஓகேவா? ஸோ பெல் டு பெல் வந்து நடத்தவே நடத்தாதீங்க. போனதும் புக் எடு ஆரம்பி அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு முடிக்கிற வரைக்கும் வந்து அப்படி வச்சு பிள்ளைங்களை வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணவே பண்ணாதீங்க. அது எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து என்ன செய்யாதுன்னா பிடிக்காது. ஓகேவா? ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடியே வந்து என்ன செஞ்சுருங்கன்னா கிளாஸை வைண்டப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு என்ன நடத்திருக்கீங்களோ அதை ஒரு ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ் வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி கொடுங்க. ஓகேவா? ஸோ நீங்கள்
ஃப்ளாஷ் கார்டெலாம் வச்சுருப்பீங்களா? ஸோ அதை வச்சு வந்து என்ன செய்யணும்னு சும்மா ரெண்டு மூணு க்வெஸ்சன்ஸ் கேட்டு அதோட முடிச்சுட்டு மறுநாளைக்கு என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கீங்களோ இதை வந்து என்ன செஞ்சு ஹோம்ஒர்க்கோ அதை வந்து சொல்லிடுங்க. ஓகேவா? நாளைக்கு இதை படிச்சுட்டு வாங்க, நாளைக்கு இது டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருங்கன்னா ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு ஒரு லாஸ்ட் 3 மினிட்ஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கும் வந்து நெக்ஸ்ட் டே நீங்கள் கிளாஸுக்கு வரப்போ வந்து உங்களை வந்து என்ன செய்வாங்கன்னா ஆர்வமாக வந்து என்ன செய்வாங்கன்னா வெல்கம் பண்ணுவாங்க. இல்லாட்டினா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு டேலேயே வந்து ஒரு வெறுப்பு தட்டின மாதிரி ஆயிடும். ஸோ அதனால் என்றைக்குமே 80 டேஸ் இருக்கீங்கன்னா 80 டேஸுமே ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து வைண்டப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் போக இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன கண்டிப்பாக பார்க்கணும், இதை வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க. நம்ம போகிறோம், கிளாஸ் எடுக்கிறோம், வரோம் அப்படின்றதோட விட்டுருவாங்க. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கிளாஸ்க்குள்ளே நுழைஞ்சு அந்த கிளாஸுடைய இதை வந்து நீங்கள் கையில் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே, இப்போ தமிழ் மீடியமாக இருக்க தமிழ் மேஜர் அண்ட் இங்கிலீஷ் மேஜராக இருக்கீங்கன்னா நீங்கள் கட்டாயம் என்ன செய்யணும்னா இந்த காம்போசிஷன் ரெக்கார்ட்ஸ் கட்டுரை ரெக்கார்ட்லாம் இருக்கும் நோட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து உங்கள் கைட் டீச்சர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு வச்சுட்டு மாதம் மாதம் எப்போ எழுதணுன்றதை கேட்டுக்குவாங்க. அதை வந்து எல்லாருமே மறந்துடுவாங்க, யாருமே வந்து அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். ஓகேவா? கைட் டீச்சர் நம்ம பண்ணியிருப்போம்னு நினச்சிட்டு அவங்களும் விட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் திடீர்னு ஸ்கூல் விசிட்லாம் அங்கே வருவாங்க அடிக்கடி. ஸோ அப்போ வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆயிரும் உங்களுக்கு, நீ தானே பார்க்கணும், நீ ஏன் பார்க்கல அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் வந்துடும். ஸோ அதனால் வந்து தமிழ் கிளாஸ் ஒர்க் ஒரு நோட்டாக இருக்கட்டும், இல்லை காம்போசிஷன் நோட் அந்த மாதிரியாக இருக்கட்டும், இதே மாதிரி தான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். ஓகேவா? சயின்ஸாக இருந்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக இருக்கட்டும், மேக்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஜியோமெட்ரி நோட்டாக இருக்கட்டும், கிராஃப் நோட்டாக இருக்கட்டும், சோஷியலாக இருந்தீங்கன்னா உங்கள் மேப் புக் ஒர்க் புக்காக இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கிளாஸ் ஒர்க் நோட் எல்லாத்தையுமே ப்ராப்பராக வந்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா அப்பைக்கப்பைக்கே வந்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு டெய்லியெலாம் திருத்துறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஃப்ரீ பீரியடு கேட்டு போய் பிள்ளைங்க இருக்கிற நேரம் கேட்டு போய் ஒரு ரெக்கார்டு எல்லாத்தையுமே வந்து என்ன செஞ்சுருங்கன்னா கரெக்ஷன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் இருக்கிற பிளேஸில் வந்து இன்டர்வலில் வந்து கிளாஸ் லீடர் சப்மிட் பண்ண சொல்லிடுங்க. ஓகேவா? ஸோ அந்த பிள்ளைங்க சப்மிட் பண்ணிவிட்டு வந்து அவங்களே திரும்ப எடுத்துக்கிடுவாங்க. ஸோ அதனால் வந்து நோட் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களா அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? அது ஹோம்ஒர்க் நோட்டாக இருந்தாலும் சரி, கிளாஸ் ஒர்க் நோட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எக்ஸ்ட்ரா புக்ஸ் ஒர்க் நோட்டாக எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அதையும் ப்ராப்பராக வந்து சைட் பை சைடு வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து இன்னொன்று என்னென்னா கிளாஸோடைய ஒரு அட்டண்டன்ஸ் ஆர்டரை வந்து வாங்கி வச்சுக்கோங்க, ரஃப்பாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று சப்போஸ் ஏதாவது ஒரு கிளாஸ் டெஸ்ட் இருக்குது அப்படின்னா பேப்பர் உங்களை திருத்தி தர சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மிட்டமாக இருக்கட்டும், மந்த்லியாக இருக்கட்டும், இல்லை இப்போ இந்த குவார்ட்டர்லிக்கு முன்னாடி ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறாங்க, ஏதாவது உங்களை பேப்பர் கரெக்ஷன் பண்ணி தர சொல்கிறாங்க அப்படின்னா பேப்பர் கரெக்ஷன் பண்ணி முடிச்சுட்டு அவங்க சொல்கிறாங்களோ சொல்லலையோ மார்க் லிஸ்ட்டை வந்து நீங்கள் பதிஞ்சு அவங்ககிட்ட கொடுங்க. ஓகேவா? அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த அதுதான் வந்து ப்ரொஃபஷ்னலும் கூட. ஓகேவா? ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் வருதுன்னா அந்த எந்த கிளாஸ் வருதோ அந்த கிளாஸுடைய நேம் லிஸ்ட் வாங்கி சைடில் 50 கிவ்வளோ 100 கிவ்வளோ அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருங்கன்னா நேம் லிஸ்ட் ரெடி பண்ணி மார்க் லிஸ்ட் ரெடி பண்ணி போய் உங்கள் கைட் டீச்சர்கிட்ட கொடுங்க. ஓகேவா? எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் எல்லா விஷயத்துலையும் பர்ஃபெக்ட் அண்ட் ப்ரொஃபஷ்னலாக இருக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இன்னும் வேறு எதுனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம அது என்னன்றதை வந்து பேசலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.